அட்டை கடவுச்சீட்டு புதுப்பித்தலில் பாரிஸ் பிராந்திய மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. பிரான்சில் இந்த ஆண்டு 14 மில்லியன் மக்கள் நகர மண்டபங்களில் அடையாள ஆவணங்களை புதுப்பிப்பதற்கான சந்திப்பை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அடையாள அட்டை மற்றும் கடவுச்சீட்டை புதுப்பிப்பதற்கான சந்திப்பை பெறுவதற்கான சராசரி 90 நாட்களாகுவதாக பாரிஸ் நிலைமை மிகவும் சிக்கலாக உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. பெரிய நகரங்களில் அடையாள ஆவணங்களை பெறுவதற்கான சராசரி நேரம் 3 முதல் 5 மாதங்கள் வரை மாறுபடும். அதே வேளையில் பாரிஸில் இந்த செயல்முறை சற்று கடினமாக உள்ளது என்று பல மாதங்களாக காத்திருக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். பாரிஸ் பிராந்திய மக்கள் தங்களது கடவுச்சீட்டை அல்லது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க 3 மாதங்களுக்கு பிறகு மாத்திரமே சந்திப்பை பெற முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக நான் மொராக்கோ செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் எனது கடவுச்சீட்டை புதுப்பிக்கக்கூடிய நிலை இல்லாததால் என்னால் செல்ல முடியவில்லை. நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது. என்னால் அங்கு செல்ல முடியவில்லை என்று பாரிஸைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார். மேலும் பலர் இந்த காத்திருப்பு நேரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த விநியோகத்தில் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த நெருக்கடியை தீர்க்க கடந்த டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் இணையதளம் ஒன்றை அறிமுகம் செய்வதாக உள்துறை அமைச்சர் ஜெரால் டாமினா தெரிவித்திருந்தார். எனினும் அது எதிர்வரும் April 14 வரை பிற்போடப்பட்டுள்ளது. இந்த நீண்ட மாத காத்திருப்பை எதிர்கொண்டதால் கூடிய விரைவில் சந்திப்பை பெற மாற்று வழிகள் உள்ளது என்று பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் ஒன்றினூடாக நாட்டின் எல்லா இடங்களிலும் சந்திப்புகளின் திகதிகளை பட்டியலிடுகின்றன. இதனால் இணையதளத்தை பார்வையிட்டு செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.